எம்ஜிஆரை பங்கம் செய்த அதிமுக கொந்தளிப்பில் தொண்டர்கள். தமிழ்நாட்டில் வரும் பிப்ரவரி 19 தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த கட்சித் தலைவர்கள் மும்முரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி மதுரையில் கோப்புதூர் பகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது மேடைக்கு எம்ஜிஆர் வேடத்தில் வந்த அதிமுக பிரமுகர் ஒருவர் எடப்பாடி பழனிசாமியின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். தற்போது இந்த நிகழ்வுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. எம்ஜிஆர் வேடத்தில் உள்ள நபரை எப்படி காலில் விழ அனுமதித்தீர்கள் என நிர்வாகிகள் புகைப்படத்தை ஷேர் செய்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அச்சமயத்தில் மேடையில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் அவரை தடுக்க முயற்சிக்கவில்லை என பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கிடையில் இச்சம்பவத்திற்கு முன்னாள் அதிமுக எம்பி கே சி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவரை போல் வேடமிட்டவரை எடப்பாடி தன் காலில் உள்ள வைத்தது சரியா? இன்றளவும் அதிமுகவின் அடி நாதமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் அவரை போலவே வேடமிட்டவரை எப்படி தன் காலில் விழுவதை கண்டு ரசிப்பது கட்சிக்கு இழைக்கும் மிகப்பெரிய துரோகம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் பிப்ரவரி 19 தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த கட்சித் தலைவர்கள் மும்முரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி மதுரையில் கோப்புதூர் பகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது மேடைக்கு எம்ஜிஆர் வேடத்தில் வந்த அதிமுக பிரமுகர் ஒருவர் எடப்பாடி பழனிசாமியின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். தற்போது இந்த நிகழ்வுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. எம்ஜிஆர் வேடத்தில் உள்ள நபரை எப்படி காலில் விழ அனுமதித்தீர்கள் என நிர்வாகிகள் புகைப்படத்தை ஷேர் செய்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அச்சமயத்தில் மேடையில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் அவரை தடுக்க முயற்சிக்கவில்லை என பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கிடையில் இச்சம்பவத்திற்கு முன்னாள் அதிமுக எம்பி கே சி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவரை போல் வேடமிட்டவரை எடப்பாடி தன் காலில் உள்ள வைத்தது சரியா? இன்றளவும் அதிமுகவின் அடி நாதமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் அவரை போலவே வேடமிட்டவரை எப்படி தன் காலில் விழுவதை கண்டு ரசிப்பது கட்சிக்கு இழைக்கும் மிகப்பெரிய துரோகம் என தெரிவித்துள்ளார்.